ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானில் அல்நாமிஷன் கேட்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு கலர் பேப்பர் அண்டு வந்துட்டு ரெண்டு ஏ ஃபோர் ஷீட்ஸ் வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க நான் இதுக்குள்ளே வந்து ரெண்டு ஏ ஃபோர் ஷீட் இருக்குது அந்த ரெண்டு ஏ ஃபோர் ஷீட்டையும் இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு நாலு பீசஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கிடைக்கும் இதே மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த எடுத்து வச்ச எல்லா ஷீட்டையும் இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம் ஸோ நியூஸ் பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம் ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டில் பண்ணுறோம் ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரூம் ஸ்டிக் அது மாதிரி ஏதாச்சும் வச்சு கூட ரோல் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு அப்படியே ரோல் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால நான் சும்மாவே கையிலே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பீஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து டுவெல் பீசஸ் வந்து தேவைப்படும் இப்போ வந்து டுவெல் பீசஸுமே நான் வந்து பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதெல்லாம் வந்துட்டு மேலேயும் கீழே அன்ஈவனாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் ஈவனாக வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே சைஸாக எது இதில் சின்னதாக இருக்கோ அந்த சைஸ்க்கு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எல்லா நியூஸ் பேப்பர் எல்லா ஒயிட் ஸ்டிக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு ஸ்டிக் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதை டைமண்ட் மாதிரி வச்சுக்கோங்க ஸோ டைமண்ட் மாதிரி வச்சுட்டு அது குள்ளுக்குள்ளுக்கு அப்படியே இந்த ஸ்டிக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம் இதே மாதிரி தான் நம்ம ஒட்டணும் ஸோ நான் ஒட்டுறது மட்டும் லைட்டாக வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி வச்சு கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னோ ஸ்டிக் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதே மாதிரி இந்த சைடு அப்படியே லைனில் லைன் பை லைனாக வந்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்துட்டு டுவெல் ஸ்டிக் இருந்தாலே போதும் ஸோ அதனால் நான் கரெக்டாக வந்துட்டு டுவல் இது பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒட்ட போகிறோம் நான் வந்து ஒட்டிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டியாச்சு நான் வந்து சீக்கிரமாக ஒட்டணும் அப்படிங்கிறனால ஹார்ட் க்ளோ கன் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன் நீங்கள் ஃபிஃபிகாலில் கூட வந்து ஒட்டிக்கலாம் அதுலேயும் ஃபிஃபிகாலில் கூட வந்து இது ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஏ கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் இந்த கலர் ஷீட்டில் நான் வந்துட்டு ஒரு நாலு கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் சரிங்களா நல்லா டார்க்கு ரெண்டு டார்க் கலர் ரெண்டு லைட் கலர் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஸ்கொயரை வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்கொயர் பீஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து நாலு பீஸ் தேவைப்படும் ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்தாச்சு இதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கல் அந்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்னொரு ப்ளூ கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் இதே அளவுக்கு வந்து அந்த ஷீட்டில் நான் மெஷர்மெண்ட் போட்டு மெஷர்மெண்ட் மாதிரி கட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட சின்னதாக நான் வந்து ட்ரையாங்கல் மடிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட லைன் வந்து வெளியே இருக்குது அதுக்குள்ளே அந்த ட்ரையாங்கல் இருக்கிற மாதிரி சின்னதாக வந்து மடிச்சிருக்கேன் இதே மாதிரி சைஸ் வ ஸோ சைஸ் சைஸாக ஃபர்ஸ்ட்டு பெருசாக அப்புறம் சின்னதாக அதுக்கும் சின்னதாக அந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வந்து ஆரஞ்சோட இந்த கலர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே பிங்க் கலர் எடுத்திருக்கேன் பிங்க் கலருக்கு நான் என்ன கலர் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னா ப்ளூ கலர் சரிங்களா ஸோ நம்மளுக்கு வந்து சைஸ் வாரியாக இருக்கணும் ஃபஸ்ட் வந்துட்டு பெருசு அப்புறம் கொஞ்சம் பெருசு அப்புறம் சின்னதாக அப்புறம் ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி சைஸில் இருக்கணும் ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்கை ப்ளூவோட ரொம்ப சின்னதாக இருக்கும் சரிங்களா நான் வச்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க ஸ்கை ப்ளூவோட இது ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ ஆரஞ்சு மேலே ப்ளூ வச்சா ஆரஞ்சு லைட்டாக தெரியணும் அந்த ப்ளூ மேலே பிங்க் வச்சாலும் அந்த ப்ளூ லைட்டாக வந்து தெரியணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பர்பிள் கலர் வந்து எடுத்திருக்கேன் பர்பிள் கலர்லேயே அப்படி தான் நான் போட்ட லைனோட சின்னதாக வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் மடிச்சுட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணாலும் ஸ்கொயர் ஷேப் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலுத்தையும் வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது அது அப்படியே வந்து தெரியணும் சரிங்களா அந்த கலர்ஸ் வந்து வெளியே தெரியணும் இந்த ஒவ்வொரு கலர்லேயும் நாலு நாலு ஷீட் நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும் சரிங்களா இப்போ ஆரஞ்சுனா நாலு அதே மாதிரி பிங்க்னா நாலு ப்ளூனா நாலு பர்பிள்னா நாலு அந்த மாதிரி கலரில் நாலு நாள் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கலரில் நான் உங்கள்ட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அது இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி பெண்டான ஒரு லைன் போட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டார்க்கு அப்புறம் டார்க்கு லைட் டார்க்கு அப்புறம் லைட்டான ஒரு கலர்ஸ் அந்த மாதிரி ஒரு இதுக்காக நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பூ கலர்ஸ் சரிங்களா இந்த கலர்னால் உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஒரே கலராக கூட பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஷீட் வந்து நான் எடுத்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷீட்டில் என்ன ஃபஸ்ட்டு பூ எடுத்துக்கோங்க அந்த எல்லா பெடல்ஸும் இருக்கிற ஃபஸ்ட்டு பூ வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக சிஸ்ஸர் வச்சு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுருட்டிங்கன்னா அது அப்படியே எம்போஸ்டாக இருக்கும் ஸோ மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பெடலை மட்டும் லைட்டாக கட் பண்ணி அதை கட் பண்ணி போட்டுறாமல் அதிலே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்ததில் கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்ருங்க ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இதை அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்தணும் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இதை கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஃப்ளாரில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இதை தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததும் எல்லா ஃப்ளார்ஸும் நல்லா சிசர் வச்சு இந்த மாதிரி அப்படியே இழுத்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போ என்ன பண்ண போறோன்னா ரெண்டு இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டாவது இது கட் பண்ணதும் மூணாவது இது கட் பண்ணது மட்டும் நம்மளுக்கு தனியாக பத்திரமா வச்சுருங்க ஸோ அதுலேயுமே ஃப்ளார்ஸ் தான் பண்ண போகிறோம் இப்போ இது மூணு இது கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதையுமே வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் சரிங்களா ஸோ பா பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதுலேருந்து இருந்து தனியாக பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அதில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்ததில் நான் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஓரத்தில் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பூவோட மொட்டு மாதிரி வந்துட்டு இருக்கும் இது வந்துட்டு ரோஸ்லலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நான் அந்த ரோஸ் தான் வந்து பண்ண போகிறோம் அதில் இதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் அந்த மூணு இதை தனியாக கட் பண்ணி எடுத்தோம்ல கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு பூ அடுத்து முட்டு ஸ்டேஜ் அந்த மாதிரி ஸ்டேஜ் சைஸாக வந்துட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்னா இது எல்லாத்தையும் உள்ளக்கு உள்ளக்கு வச்சு அப்படியே கம் பிளேஸ் பண்ணி ஒட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இதை தனியாக கட் பண்ணோம்ல அதில் ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட் இது ஒரு இதை தனியாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அந்த பூ ஒட்டிக்கோங்க அண்ட் மூணாவது தான் எதை ஒட்ட போகிறோம் அப்படின்னா ரெண்டு இதை தனியாக கட் பண்ணி எடுத்தோல்ல அதை வந்து ஒட்டிக்கோங்க நாலாவது தான் மூணு இதை கட் பண்ணி எடுத்தோல்ல ஸோ அதை ஒட்டிக்கோங்க அடுத்தது அந்த மூ ரெண்டாவது இதில் கட் பண்ணதான் லைட்டாக மடித்து ஒரு மூணு இது பண்ணோல அதை ஓட்டிக்கோங்க அடுத்து ரெண்டாவது இது ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா லேயராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணுறோம் பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு உள்ளே லைட்டாக சிச வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூ வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஆரஞ்சு கலரில் பண்ணுது ஸோ இதே மாதிரி அந்த சைஸில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் சைஸ் வேற கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு லீஃப் தான் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷீட் ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஷீட் இருந்தால் போதும் கட் பண்ண ஷீட்டில் இந்த மாதிரி நல்லா மடித்து அதை திருப்பி ஒட்டிக்கோங்க திருப்பி ஒட்டினதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு லீஃப் வந்து கிடச்சிரும் இந்த லீஃபை நான் இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ண போனேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிம்மிக்கு வந்து எடுத்திருக்கேன் சாரி ஜமிக்கி இது வந்து கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக நான் வந்து ஒட்டிக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம் எனக்கு இது வந்து இப்படியே இருக்கிறது வந்து அவளுக்கு பிடிக்கல ஸோ அதுக்காக டெக்ரேஷனுக்காக இது வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிச்சு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் எடுத்துக்கால மீட் பண்ணலாம் டேக் கேர் பாய்